எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார், குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கஷ்டம், எங்களால் கூடி இருக்கவே முடியவில்லை, ஒற்றுமையாக வாழவே முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொன்னாலும், சிறப்பு மிக்க தமிழ் மாதமான மாசி மாதத்தின் 6வது திருநாள் பிப்ரவரி 18வது நாள் சனிக்கிழமை மகா சிவராத்திரி மற்றும் சனி மகா பிரதோஷ நாள் இணைந்து வரக்கூடிய அந்த திருநாளிலே இந்த வழிபாட்டை செய்கிறதின் மூலமாக அற்புத பலன்களை பெற முடியும். சார், இந்த பிரிவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப காமனான ஒரு விஷயமாக போயிடுச்சு. பிரிவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர். இல்லறம் எப்பொழுதும் நல்லறமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். முதலில் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் நல்ல புரிதலும் அந்யூன்யமும் இருக்க வேண்டும். அப்படியான குடும்பங்களில் மட்டும்தான் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை தகர்த்தறிந்து வெற்றிகளை குவிக்க முடியும். இதில் பல குடும்பங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவுகளிலும் கஷ்டங்களிலும் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அந்த தத்தளிப்பு அப்படிங்கிற ஒரு நிலை மாறி சண்டை சச்சரவுகள் விலகி வாழ்க்கை சுபமாகவும் சுபிக்ஷமாகவும் இருப்பதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் போதும். அதாவது, கணவன் மனைவி ஒரு வீட்டிலே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்யுங்க. ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாட்களில் செய்யலாம், அல்லது ரெண்டு நாளிலுமே செய்யலாம். இதை செய்வதற்கு உங்களுக்கு 3 பொருட்கள் தேவை: காய்ந்த மிளகாய், உரிக்காத பூண்டு, கடுகு என்று சொல்கிற இந்த 3 பொருட்கள் தேவை. இன்னொரு முறை சொல்கிறேன், வரமிளகாய், உரிக்காத பூண்டு மற்றும் கடுகு, இந்த 3 பொருட்கள் தேவை. சரிங்களா? இந்த 3 பொருளையும் நீங்கள் இந்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் மாலை ஒரு 7 மணிக்கு மேலே உங்களோட இடது கையில் இந்த 3 பொருட்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி எடுத்துட்டு உங்களுடைய வீட்டின் வரவேற்பு அறையில் நின்று கொண்டு முதலில் மேலிருந்து கீழ் என 3 முறையும், கீழிருந்து மேலாக 3 முறையும், இடமிருந்து வளமாக 3 முறையும், அதே மாதிரி இடமிருந்து வளமாக 3 முறையும் சுற்றணும், வீட்டை சுற்றணும். இப்படி சுற்றிய பிறகு அந்த பொருளை எடுத்து, அந்த 3 பொருளையும் எடுத்து கொண்டு போய் வெளியில் சென்று எரித்து விட வேண்டும். எரியிற நெருப்பில் போட்டலாம் அடுப்பு இருக்குள்ளேயே, அல்லது தூபக்காலில் நெருப்பூட்டி அதிலே போட்டலாம். இப்படி இந்த 3 பொருளையும் போட்டு எரிப்பதின் மூலமாக அவ்வளவு நன்மைகள். இது வந்து வீட்டுக்கு, சரிங்களா, வீட்டுக்கு இருக்கிற திருஷ்டியை நீக்கிறதுக்கு. கணவன் மனைவி சார், எப்படி சார் அவங்களுக்கு அப்படின்னா, கணவன் மனைவியை ஒன்றா நிற்க வச்சு, வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலேயோ கிழக்கு பார்த்தபடி நிற்க வச்சு, வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட கையில் கொடுத்து இப்படி சுற்றி போடணும். இது வந்து கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்யூன்யத்தை விளக்க செய்யும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், குடும்பமாக உக்காந்து கூட இதை சுற்றி போடலாம். ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலியும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களுக்கு சுற்றி போடலாம், ரொம்ப நல்லது. இப்படி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம்.
இந்த முறையை நீங்கள் செய்யும்போது அந்த உயிருள்ள பொருள் அல்லது உயிரற்ற பொருள், இப்போ இதை வாகனங்களுக்கு செய்யலாம், ஆட்டோ வச்சுருக்கேன் சார், பைக்கு வச்சுருக்கு சார், கார் வச்சுருக்கு சார், நாங்கள் செய்யலாமா சார்? தாராளமாக செய்யலாம். அந்த கார், பைக், ஆட்டோ இதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி திருஷ்டி, எதிர்மறை சக்தி, யாரேனும் உங்களுக்கு கெட்டதே செஞ்சிருந்தாலும் அந்த கெட்டது எல்லாமே நீங்கி வீட்டிலே நல்ல நேர்மறை ஆற்றல் உருவாக தொடங்கும். டவுட்டே இல்லை. எத்தனை நாளைக்கு ஒரு தடி சார் செய்யணும்? 3 மாதம் வரைக்குமே இந்த எஃபெக்ட் தாங்கும். நீங்கள் இந்த சனிக்கிழமை செஞ்சிட்டிங்கன்னா 3 மாதம் இது தாங்கும். அடுத்த சனிக்கிழமை நீங்கள் செய்யலாம், அல்லது சனி பிரதோஷ நாள் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த தத்தளிப்பான விஷயங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க, தடைகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க, கஷ்டத்தை மட்டுமே ஸ்வீகரித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், எதிர்மறையான எண்ணங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இதை நீங்கள் செய்கிறதின் மூலமாக நல்ல பலன் உண்டு. யாராவது கணவன் மனைவியை பிரிக்கணும்னு ஏதாவது வச்சுருந்தா கூட அந்த வைப்பு நீங்கிவிடும். கணவன் மனைவி அந்யூன்யமாக சேர்ந்து வாழ்வதற்கு இந்த பரிகாரம் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இதை வந்து பெண்கள் சுற்றி போடுவது நல்லது. அதே மாதிரி அந்த கணவன் மனைவி இருவரும் படுத்து உறங்கக்கூடிய அறையிலே கண்ணாடி என்ற ஒரு பொருள் இருந்தால் அதை நீங்கள் அப்புறப்படுத்தி விடுங்கள். எப்பயுமே படுத்து உறங்குற அறையில் கண்ணாடி இருக்கக்கூடாது. ஏன்னா பல வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, கணவன் மனைவி சண்டை போட்டுட்ருக்கிற வீட்டில் பார்த்தா இதை செய்கிறாங்க, இந்த கண்ணாடி வச்சுக்கிறாங்க. அது என்ன செய்யணும்னா, ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல தான் வைக்கணும். அலங்கார ரூமில் கண்ணாடி வைப்பதற்கும் படுக்கையறையில் கண்ணாடி வைப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஸோ படுக்கை அறையிலே உங்கள் வீட்டில் கண்ணாடி இருந்தால் அதை நீங்கள் அப்புறப்படுத்தி விடுங்கள். அதே மாதிரி குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு கலந்து வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ குளிக்கலாம். இது உடலில் இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை நீக்க செய்யும். ஆண்கள் பெண்கள் இன்றைக்கி எல்லாருமே சம நிலையில் வேலைக்கு போகிறாங்க. அப்படி வேலைக்கு போகிறச்சே நிறைய எதிர்மறையான கருத்துக்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள் இல்லையா? நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பேர் வேலைக்கு போகிறது, அங்கே போயிட்டு பாஸோட நெகட்டிவ்ஸ், ஸ்டாஃப்ஸோட நெகட்டிவ்ஸ் வாங்கிட்டு வர, இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் நம்மளோட டே டு டே லைஃப்பில். ஸோ எப்பயுமே குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பை கலந்து குளிக்கிறதுங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வை